வெல்கம் டு 77 பைசா சேனல். நம்ம இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பார்க்க போறோம். அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிட்டாவே ஃபெஸ்டிவல் சேல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த வருஷம் COVID-19 நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணலான்னு பிளான் வச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேருமே வந்து அவங்க சேல் ஈவெண்ட்ஸ் பத்தின டீசர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு 15 வருஷமா வந்துட்டு ஆன்லைன்ல ஷாப் பண்ணிட்டுருக்கேன். 2 வருஷமா ஆன்லைன்ல நான் செல்லரா செல் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்ட் அப்பான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சில முக்கியமான டிப்ஸ், நீங்கள் எப்படி வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சில முக்கியமான டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக ஷாப் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மேஜர் சேல் ஈவெண்ட்ஸ், பிக் பில்லியன் டேஸாக இருக்கட்டும் அல்லது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், மேஜர் சேல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் பேங்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேஜர் பெரிய பேங்க்ஸ் அல்லது பெரிய கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் தான் பார்ட்னராக இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், 10% அல்லது 15% டிபெண்டிங் அப்பான் த சேல் ஈவெண்ட், உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான டிஸ்கவுண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு அவைல் பண்ண ட்ரை பண்ணணும். உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இல்லை அல்லது அந்த கார்டு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது இருந்தனா அவங்க மூலமாவது நீங்க ஷாப் பண்ணி இந்த 10-15% பெனிஃபிட்ஸ் வந்து வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கேஷ்பேக் வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த கேஷ்பேக் வெப்சைட்ஸுங்கிறது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்க்கு போயிட்டு அந்த வெப்சைட்னுடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்க்கு போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அங்கேருந்து வாங்கினீங்கன்னா, அந்த டிபெண்டிங் அப்பா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமிஷன், ஒரு 0.5%-10% வரைக்கும் கமிஷன் வந்து அந்த கேஷ்பேக் வெப்சைட்ஸ் கம்பெனிக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேஜர் போர்ஷன், சில கேஷ்பேக் வெப்சைட்ஸ் எல்லா கமிஷனுமே உங்களுக்கு அப்படியே கொடுத்துடுவாங்க. அவங்களுக்கு வேற ரெவன்யூ சோர்ஸஸ் இருக்கு. அதனால வந்துட்டு மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வேணுங்கிறதுக்காக எல்லா வெப்சைட்ஸும் போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ரெண்டு வெப்சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப எப்பவுமே வந்து HDFC ஸ்மார்ட் பை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணுவேன். HDFC, அது வந்து HDFC மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். HDFC கார்டு இல்லாம வேற எதனா கார்டு யூஸ் பண்றப்ப வந்துட்டு நான் topcashback.in அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாம நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ரெண்டு வெப்சைட்ஸ் தான். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, topcashback.in அந்த வெப்சைட்னுடைய சில ஃபீச்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு என்ன பர்சன்ட் கேஷ்பேக் வந்துட்டு டாப் கேஷ்பேக் உங்களுக்கு பே பண்ணணும்னு இருக்கும். சில கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 8.28% வரைக்கும் சில கேஷ்பேக் தராங்க. கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெகுலர் யூசர் ஆஃப் டாப் கேஷ்பேக் வெப்சைட். என்னுடைய ஏர்னிங் சம்மரி தான் காட்டிருக்கேன். ஜான்வரி பிப்ரவரி நான் பிக் பாஸ்கெட், இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்க்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட் ஆன்லைன் இருக்க எல்லா வெப்சைட்டுக்குமே வந்துட்டு அவங்க கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிபெண்டிங் அப் ஆன் த சைட், அந்த சைட் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் தருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு திருப்ப கொடுத்துடுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, இந்த சேல் ஈவெண்ட் அப்படின்னு நடக்கும். அந்த சேல் ஈவெண்ட்டில் நடக்கிறப்ப வந்துட்டு லைட்னிங் டீல்ஸ், பிளாக் பஸ்டர் டீல்ஸ் அது போலெல்லாம் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் அந்த அன்னைக்கு என்ன ப்ரைஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் விற்கிதோ அதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ட்ராக்கிங் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் ட்ராக்கிங் வெப்சைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் ப்ராடக்டினுடைய யூஆர்எல் லிங்கை கொடுத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டினுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி, கடைசி 6 மாதமாக வந்து அந்த ப்ராடக்ட் என்ன விலைக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லும். நீங்கள் சேல் அன்னைக்கு போய் பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேல் அன்னைக்கு தான் கம்மி ப்ரைஸ் இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஆஸ் அ செல்லர் எனக்கு தெரியும், நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் கொடுக்கும் செல்லருக்கு. ஸோ வந்துட்டு அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து ப்ரைஸ் வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு அன்னைக்கு தான் வந்து கம்மி ப்ரைஸ் இல்லை, இன்னைக்கு கூட கம்மி ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட் ராக்கர்ஸ்னுடைய ஒரு ஹெட்ஃபோன்ஸ், அதனுடைய ப்ரைஸ் ட்ராக்கரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த நம்பர் 1 போட்டிருக்கு இல்லையா ஸ்க்ரீன்ஷாட், அங்கே தான் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க் யூஆர்எல் டைப் பண்ணி
செக் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வேரியேஷன் காட்டுது. இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸும் காட்டுது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் காட்டுது, அதுக்கு இல்லாமல் ஃபியூச்சரும் காட்டுது. ஹையஸ்ட் ப்ரைஸ் அந்த ப்ராடக்ட்க்கு என்ன விலைக்கு விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,750 ரூபாய்க்கு விற்றுருக்கு. லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் கம்மியாக விற்றுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்துட்டு டீல் அன்னைக்கு வாங்கினாலும் சரி, டீல் இல்லாத நாள் வாங்கினாலும் சரி, இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் வாங்குறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த 2,400 ரூபாய் இருக்க அன்னைக்கு நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு தட் வாஸ் த ஹையஸ்ட் டே. அதே மாதிரி நீங்கள் சேல் அன்னைக்கு வந்து 1,500 ரூபாய்க்கு விற்றுனா தட் இஸ் நாட் த லோயஸ்ட். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கலாம். அதுக்கு அவங்க இன்னொரு ஃபீச்சர் தராங்க, அதுதான் நீங்கள் அந்த மூணாவது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் அலர்ட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணிங்களே அதுக்கு கீழே செட் ப்ரைஸ் அலர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ்க்கு கீழே போனால் உங்களுக்கு அலர்ட் வரணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு 900 ரூபாய்க்கு கீழே போனால் எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் அலர்ட் வேணால் 900 டைப் பண்ணி அலர்ட் நான் செட் பண்ணிட்டேன்னா எப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து 900 ரூபீஸ்க்கு கீழே போதோ அது சேல் டேவாகவும் இருக்கலாம், சேலுக்கு முன்னாடி இருக்கலாம், சேலுக்கு அப்போ எந்த டேவாக இருக்கலாம், என்னைக்கு வந்து அந்த ப்ரைஸ் நான் செட் பண்ணுற ப்ரைஸ்க்கு கீழே போதும் அன்னைக்கு வந்து இமீடியட்டாக எனக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அன்னைக்கு வந்து நான் போயிட்டு அதை லாகின் பண்ணி அதை வாங்கிக்கலாம். அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போத் அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அமேசான் நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. நான் ப்ரைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டல் ஷாப்பிங் கார்ட்னுடைய வேல்யூ வந்து 500 ரூபாய்க்கு மேலே இருந்தோன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரைம் மெம்பராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க, 399 ரூபாய் வருது, அதனுடைய ஷிப்பிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த 40 ரூபாய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 101 ரூபாய்க்கு இருக்க வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து கார்ட் வேல்யூ 500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷிப்பிங் 40 ரூபீஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரியும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேல் ஈவெண்ட்டில் இருக்க கூட்ஸே போய் தேடி ஏதாவது அன்னெசரியான அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கிடுவாங்க. நானே வந்து முன்னாடி அதை போல தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்லர் அப்படின்ற கான்செப்ட். அதை வச்சு நீங்கள் அந்த ஃபில்லருங்கிறது எப்படின்னா வந்து நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ்க்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலில் இருக்க ப்ராடக்ட் மட்டும் சர்ச் பண்ணாதீங்க. முக்கியமாக சில கேட்டகரி போய் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ், அதே சமயம் வந்து கம்மி விலையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னுடைய ரெக்கமெண்டட் கேட்டகரிஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்ஸ் ஒன்று, கிராசரிஸ் ஒன்று, மொபைல் ஆக்சசரிஸ் ஒன்று. இந்த மூணு கேட்டகரிக்கு போய்க்கிங்க அமேசானில் போயிட்டு எது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து டாய்ஸ் கேட்டகரியில் நான் இருக்கேன். டாய்ஸ் கேட்டகரிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு இது மாதிரி ஷோ ரிசல்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையானபடி வந்து நீங்கள் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைட் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அதை சார்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி சார்ட் பண்ணலான்ட்டு இருக்கும். ப்ரைஸ் லோ டு ஹை அப்படின்னீங்கன்னா இருக்கிறதே கம்மி ப்ரைஸ் எதுவோ அது வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஃபில்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கா ப்ரைம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சர்ச் பண்ணுவேன். ரிவ்யூஸ் வந்து 4 ஸ்டாருக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபன் ஸ்கூல் பிராண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் போயிட்டு ப்ரைஸ் லோ டு ஹை அப்படின்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 139 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, 200 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சில கிராசரிஸ் எல்லாம் போகிறப்ப இதை விட கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் கூட வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே நீங்க எங்க நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸா நீங்க வாங்கினீங்கன்னா இது என்னைக்கு இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாய்ன்றப்ப வந்துட்டு ஈஸிலி வந்துட்டு ஒரு பர்த்டே கிஃப்டா கொடுக்கலாம், அல்லது கிராசரிஸ் உங்க வீட்டு உபயோகத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஃபில்டர்ஸ் ப்ளஸ் அந்த ரைட் சைடு இருக்க சார்ட்டிங், ப்ரைஸ் பேஸ்ட் சார்ட்டிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபில்லராக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடைக்கும். அடுத்து வந்து கடைசி டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் அதனுடைய ரிவ்யூஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து ரிவ்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ செல்லர் எனக்கு தெரியும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து நிறைய ரிக்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுத்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுத சொல்லுவாங்க. சில செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிஷன் ப்ராடக்டை வந்து கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ப்ராடக்ட்டுக்கே வந்துட்டு வேணும்னே தப்பாக ரிவ்யூஸ் எழுதுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு செல்லர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மோர் தேன் ஒரு செல்லர்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூபிக்ஸ் கியூப், ஃபன் ஸ்கூலினுடைய ரூபிக்ஸ் கியூப். அதை நான் வாங்க ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரைஸ் காட்டுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த ஒரு செல்லர் மட்டும் இல்லாமல் வேறு சில செல்லர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாக்கி செல்லர்ஸ் எல்லாருமே என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுது. ஸோ இது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு வந்து டீஃபால்ட்டாக பை பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபால்ட்டாக வந்துட்டு எந்த பையர்கிட்ட வாங்குறனோ அதை விட கம்மி ப்ரைஸ்க்கு இன்னொரு செல்லர் கொடுத்தா கூட எனக்கு வந்துட்டு ஒரு ரூபாய் அதிகமாக இருக்க நல்ல செல்லர் கிட்டேருந்து தான் வந்துட்டு அமேசான் வந்துட்டு வாங்க ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் சில சமயம் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த செல்லர் வந்து லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ அந்த செல்லரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பட் அந்த செல்லர் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா சில டேமேஜ் கூட்ஸோ அல்லது ஃபேக் கூட்ஸோ கூட உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூவை மட்டும் பார்த்தா பார்த்தாது, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லாமல் அந்த செல்லர் ரேட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த செல்லர் ரேட்டிங்கிறது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு மோர் தேன் 80-85% பாசிட்டிவாக இருந்தால் அந்த செல்லர் கிட்ட தான் வாங்கணும். ப்ரைஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்லர் ரேட்டிங் வந்துட்டு மோசமாக இருக்கிற செல்லர் மூலமாக வாங்கிடாதீங்க. சில பேருக்கு வந்துட்டு அமேசானில் ரிவ்யூ கொடுக்குறப்ப எப்படி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தெரியறதில்ல. அமேசானில் வந்து 2-3 டைப்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, இன்னொன்று செல்லர் ஃபீட்பேக், இன்னொன்று வந்து டெலிவரி ஃபீட்பேக். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட், ப்ரெஸ்டீஜ் குக்கர் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட், பட் உங்களுக்கு வந்து வித்த செல்லர் வந்து ஏமாற்றி ஒரு யூஸ்டோ அல்லது ஒரு டேமேஜ் ஆன ஒரு குக்கரோ அனுப்பிச்சிட்டேன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த செல்லருக்கு போய் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காம அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்க நெகட்டிவ் ரிவ்யூஸையும் நீங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்க்குறப்ப அதையும் வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோஸே போட்டிருக்கேன், எப்படி வந்து அமேசான் ரிவ்யூ சிஸ்டம் ஒர்க் ஆகுது அதை நீங்கள் எப்படி வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லா லிங்க்ஸுமே அதனுடைய டைட்டிலோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இது வரைக்கும் 5 டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 இல்லாமல் சில ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதை நீங்கள் அவசியமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்துட்டு நல்லது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே எப்போவுமே ஆன்லைன் ப்ரைஸ் தான் கம்மி ப்ரைஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பர்டிகுலர்லி சில டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன் ப்ரைஸஸ் கம்மியாக கொடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் விற்கிறப்ப வந்துட்டு ஈவன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னு காட்டினாலும் செல்லர் வந்து ஆக்சுவலாக அமேசான்க்கோ ஃப்ளிப்கார்ட்க்கோ ஷிப்பிங் வந்துட்டு அவங்க பே பண்ணியாகணும். கொரியரில் அனுப்பிச்சா கொரியர் அவங்க கண்டிப்பாக பே பண்ணியாகணும். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து செல்லர் அமேசானில் விற்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்க்கு வந்து அவங்க வந்துட்டு 3-4 விதமான ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும். அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயே போயிட்டு அவங்க ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு அவங்க பணம் கொடுக்கணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும், டேமேஜ் ஆகும், திருட்டு போயிடும். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அது வேண்டான்னு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஷிப்பிங் வந்து அந்த செல்லர் வந்து அமேசானுக்கு கொடுத்ததாகணும் அல்லது கொரியர் கம்பெனிக்கு கொடுத்ததாகணும். அதே போல டிரான்சிட்ல நிறைய டேமேஜ் தெஃப்ட் எல்லாம் இருக்கு. இந்த காரணங்களால பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஹையராக தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்ட், நல்ல பிராண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமேசான் ஃபிளிப்கார்ட்டோட வெளியே வந்துட்டு கம்மியாக வாங்கலாம். ப்ரொவைடட் அந்த ப்ராடக்ட்னுடைய விலை வந்துட்டு ஒரு 300-500 ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ்க்காக நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் கடையில் கூட போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதே இது சின்ன ஐட்டம் பட் ஹை வேல்யூ ஐட்டம், எக்ஸாம்பிள் வந்துட்டு மொபைல் ஃபோன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்களுடைய இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருக்காரு, ரிட்டர்ன் கண்டிஷன்ஸும் ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க வர வர. ஸோ அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆன்லைனில் கம்மியாக இருக்கும். வேற அன்சைஸ் ப்ராடக்ட், ஒரு லேடர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னைக்கு அலுமினியம் லேடர் வந்துட்டு அமேசானில் வாங்குறாங்க. நீங்கள் லோக்கல் கடையில் போய் பார்த்தீங்கன்னா இவன் வந்து 40% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் நீங்கள் லோக்கல் கடையில் போய் எனி டே ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அமேசானில் கூட கம்மியாக இருக்கும். மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா ரீசன் ப்ளஸ் அது மாதிரி பெரிய சைஸ் ஐட்டம் ஷிப் பண்ணுறதுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இஸ் நாட் ட்ரூலி ஃப்ரீ, நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன வாங்குறீங்கன்றது அட்வான்ஸ்டாக வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, ப்ரைஸ் ட்ராக்கிங் வெப்சைட்ஸ் வச்சு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரிவ்யூஸ் எல்லாம் முன்னாடியே
முன்னாடியே வந்துட்டு படிச்சு வச்சுட்டு ஒரு ப்ரிப்பேர்டா இருங்க என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் சேல் டே அன்னைக்கு போயிட்டு என்னென்ன சேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்பல்சிவ் பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய நீங்க உங்களுக்கு உபயோகம் அல்லாத பொருளை வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா விலை அதிகமா கொடுத்து வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ டூ யுவர் ரிசர்ச் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த சேல். அதுக்கடுத்து நீங்க அமேசான் பர்டிகுலர்லி அமேசான்ல வந்துட்டு பிரைம் அக்கௌண்ட் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா அவங்க ஒரு 30-day ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. இந்த சேல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 or 2 days இஸ் த பெஸ்ட் டைம் டு யூஸ் தட் ஒன். ஏன்னா அந்த 30-day பீரியட்ல ஒரு 2 sales மினிமம் இருக்கும். இஃப் யூ உங்களுக்கு அது பிடிச்சிருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ப்ரைம்ல. பிடிச்சிருந்து கண்டினியூ பண்ணால் நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 rupees கொடுத்து அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ப்ரைம் மெம்பராக இருந்தனா அமேசான் ப்ரைம் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதை பற்றி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்கும். இன்னொரு முக்கியமான தப்பு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிஃபைன் பண்ணுறது, சர்ச் ரிஃபைன் பண்ணுறது, அதில் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிஃபைன் பண்ணலாம். மோர் தேன் 50% டிஸ்கவுண்ட் இருக்க ப்ராடக்ட்ஸை மட்டும் காட்டு அப்படின்னா அது காட்டும். பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம்ஆர்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ரேண்டம் வேல்யூ. பர்டிகுலர்லி ஆன்லைனில் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்ட் அதிகமாக காட்டுங்கிறதுக்காக அன்ரீசனபிளி வெரி ஹை எம்ஆர்பி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 50% டிஸ்கவுண்ட் பண்ண ப்ராடக்ட்டை போய் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறத விட ஆஃப்டர் 50% கூட இங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவசியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் எந்த பொருள் வாங்குறீங்களோ அதனுடைய ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் விண்டோ எவ்வளோன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அது கரெக்டாக ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது கரெக்டாக ஃபிட் ஆகுதா எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டாக ரிட்டர்னோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணுறதா இருந்தால் இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது பையருக்கும் நல்லதில்லை, செல்லருக்கும் நல்லதில்லை. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த 5 tips ப்ளஸ் இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவசியமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு அவசியமாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் அண்ட் பை பை.